ஹாய் வியூவர்ஸ், நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் தானாகவே சிறப்பாக அமையும். உங்கள் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்த இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எதிர்காலம் சூப்பராக இருக்கும். உணவோட உண்மைத்தன்மையை நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அந்த உண்மைத்தன்மை தெரியாமல் நம்ம சாப்பிட்றதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பூண்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த பூண்டில் இனுலின் இருக்குது, நல்ல வாலட்டைல் ஆயில்லாம் இருக்குது. இந்த பூண்டுள்ள சத்துக்கள் வந்து இரத்த கொழுப்பை குறைக்குது, மாரடைப்பு வராமல் தவிர்க்குது, பக்கவாதம் வராமல் இருக்குது. இப்படிப்பட்ட பூண்டு நம்ம எப்படி வாங்குகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வந்து லேசான தக்கையாக இருக்கிற பூண்டாக பார்த்து காஞ்சி உலர்ந்துருக்குன்னு வாங்குகிறோம். இந்த மாதிரி வர பூண்டெல்லாம் அதில் இருக்கிற எண்ணெயை, பூண்டு எண்ணெயை ஆவியாக்கப்பட்டு, பூண்டு உரிக்காமலேயே முழுசாக ஆவியாக்கப்பட்டு உறிஞ்சப்பட்டு வருகிற சக்கை தான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற பூண்டுகள். அப்போ அந்த பூண்டை நம்ம சாப்பிட்டதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போது அந்த பூண்டோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியல. அதே மாதிரி நெய் பார்த்துட்டிங்கன்னா, கலப்படை நெய் வருது, இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியலாக நெய்யை வந்து செய்கிறாங்க. பால்லேருந்து தயிராக்கி தயிர்லேருந்து வெண்ணெயை கடைஞ்சி நெய் எடுக்கிறது இல்லை, அதுக்கு பதில் பச்சை பால்லேருந்து பச்சை வெண்ணெய் எடுத்து நமக்கு நெய்யை வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான நெய் வந்து உடலுக்கு வந்து குட் ஃபேட்டி ஆசிட், அதாவது நல்ல கொழுப்பை உடம்புக்கு கொடுக்கறது இல்லை. அப்போது என்ன பண்ணணும்? அப்போ நம்ம வீட்லேயே வந்து தயிர், நெய், பால் இதெல்லாம் நம்மளே வந்து காய்ச்சி எடுத்து செஞ்சால் உடம்புக்கு நல்லது. எண்ணெயை எடுத்துட்டிங்கனாலும் தாவர எண்ணெயில் நிறைய கலப்படம் வருது. அப்போது அந்த கலப்படத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் வாங்கினோம்னாலும், நம்ம பக்கெட்டில் வரக்கூடிய எல்லா எண்ணெய்களிலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலப்படம் இருக்கிறது. அப்போ அந்த கலப்படம் இல்லாத எண்ணெய் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? நமக்காக ஒரு எண்ணெயை வாங்கி அரைச்சிக்கலாம், சைக்கிளில் போய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தயிர் வந்து விலை கொடுத்து பக்கெட்டில் வாங்கப்பட்ட தயிரை தவிர்த்து வீட்லேயே நம்ம பால் வாங்கி காய்ச்சி தயிர் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து கடையில் வாங்குகிற பொருட்களில் மாவு பொருட்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த தயிர் சாப்பிட்றதோட உண்மையான பலன் நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிற தயிரோடு ஈஸ்ட் நிறைய இருக்கும். பால் நல்லா புளித்து அந்த ஈஸ்ட் ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் நமக்கு அந்த தயிரை சாப்பிட்டோம்னா வரும். ஆனால் கடையில் விற்கிறது வந்து மாவு, நமக்கே தெரியும் வித்தியாசம், கெட்டியாக இருக்கும். ஸோ இந்த உணவோட தன்மையே நம்ம அறிஞ்சிக்காமல் சரி கடையில் விற்குதுன்னு சொல்லி நம்ம ப்ரிசர்வ் பண்ண ஃபுட்டை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். அப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, உடலுக்கு கெடுதலை தான் உண்டாக்குது. அப்போது நம்ம எல்லா உண்மைத்தன்மையும் ஆராய்ஞ்சு சாப்பிட்றதோட உடம்புக்கு, ஒவ்வொருத்தரோட உடம்பு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கிற உடம்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய முள்ளங்கி, பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய் இந்த மாதிரியான நீர்க்காய்களை அடிக்கடி எடுத்துட்டோம்னா சளி பிடிக்கும். அப்புறம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூலம் அது மாதிரியான சூடு தொந்தரவுகள் இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய காரமெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த மூலத்தொந்தரவு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற பொருளோட தன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு வந்து எப்படிப்பட்ட உடம்பு, நம்மளுக்கு வந்து சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பொருள் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்குது. அப்போ நீங்கள் முள்ளங்கி சாப்பிட்டா சளி பிடிக்குதுன்னா அப்போ நம்ம உடம்பு கோல்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கணும், நல்ல உணவுப் பொருளை பார்த்து சாப்பிடணும். இதுதான் உணவோட உண்மையை அறிஞ்சு சாப்பிட்றதான் நல்லது. நன்றி.